நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படுறதை தடுக்கிறது எப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து நீர், தூய்மையான குடிநீர் வந்து கழிவு நீராக மாறி போகுது இல்லையா, அது வந்து ஆபத்தை வேற உண்டாக்கி தொலைக்குது. அதே மழை நீருக்கு பேயாலயிரும், உலகத்திலேயே தூய நீர் மழை நீர் தான். அப்புறம் அந்த நீரை எல்லாம் கடலுக்கு அனுப்பி விட்டுட்டு வடித்து அப்புறம் அதால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு, அப்புறம் மழைக்காலம் முடிஞ்சவொடனே கோடை காலத்தில் மந்திரிக்கார வளைச்சி போட்டுக்கிட்டு வம்பு வளர்த்து குடிக்க தண்ணி இல்லை, என்ன மந்திரி வேலை பார்க்குறேன்னு. இதுக்காக என்ன செஞ்சுருக்கோம், நீரையும் சேமிக்கணும், வெள்ளமும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதாவது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்தந்த தொழிற்சாலையை சுற்றி தோட்டங்களில், வீடுகளில், அலுவலகங்களில் அந்தந்த தண்ணியும் அங்கங்கே குடிச்சி விடணும். கோடை காலங்களில் வேணுங்கிற அளவு தண்ணி எடுத்துக்கணும், வெள்ளமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று. அடுத்ததாக இந்த பிளாஸ்டிக்கு பெரிய தலைவலி. இன்றைக்கி உலகத்திலேயே விஞ்ஞானிகளுக்கே தலைவலி வந்து பிளாஸ்டிக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கூட இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்துருக்கோம். இரும்பு மக்குதுங்க, செம்பு மக்குது, தங்கம் கூட மக்கி போகுதுங்க, பிளாஸ்டிக் மட்டும் மக்க மாட்டுதுங்கிறாங்க, பல ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் மக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த குப்பைகளை எளிதாக மக்க வைக்கலாம், மிக உயர்ந்த உரமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக மக்க வைக்கிறதுக்காக ஒரு தொழில்நுட்பம். மக்கிற குப்பை, மக்காத குப்பை, இதெல்லாம் மக்களுக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பிரித்து போடுறது, இனி எதை வேணாலும் அள்ளி போடு, அது தானாக மக்கிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழில்நுட்பத்துக்காக, மக்க வைக்கிறதுக்காக பெருநகர கழிவுகளை எளிதில் மக்க வைக்கணும். இப்போ 20 வருஷம் மக்காதுங்கிறாங்க பிளாஸ்டிக்கு, 10 வருஷத்தில் மக்கிடணும், 10 வருஷத்தில் தான் மக்குங்கிறாங்க, 5 வருஷத்தில் மக்கிடணும். எல்லாத்துக்கும் மேல அதிலிருந்து துர்நாற்றமே வீசக்கூடாது சரியா. அப்புறம் தானாகவே மக்கிடணும், அது வெந்தும் போகக்கூடாது, அழிஞ்சும் போகக்கூடாது, சீக்கிரமாக மக்கிடணும். அதுக்காக ஒரு முன்மாதிரி அமைப்பு செய்கிறோம். இதை பாருங்கள், குப்பையை கொண்டு வந்து கொட்டியிருக்கோம். இந்த குப்பையை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வளைய மாதிரி போட போகிறோம் சரியா. இப்போ பாருங்கள்.